எ க்ளோஸ் என்கவுண்டர், நெருங்கி வந்த தாக்குதல். ரெக்ஸ் காக்கர் என்பவர் இந்த கதை எழுதியிருக்கிறார். இந்த கதையினுடைய நேரேட்டர் வர்ணனையாளரும் அவரே. இந்த கதை இப்படியாக தொடங்குகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா சிறிய நகரங்களிலும் மேதைகளும் உலோக பாத்திரங்களை பழுது பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். ஜீனியஸும் இருக்கிறார்கள், டிங்கரர்ஸும் இருக்கிறார்கள். எனது சகோதரன் இப்படி எதையாவது பழுது பார்த்து கொண்டே இருப்பான். தனது சகோதரனாகிய ரெக்ஸ் காக்கர் கோடை மாதங்களில் பள்ளி முடிந்ததும் வேறு வேலைகளில் அதிகம் சிரமப்படுவதை தவிர்க்க ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகளுடன் வந்து கொண்டிருப்பான். அவனுக்கு அதிக நேரம் இருந்ததால் எதையாவது யோசித்து புதிய புதிதாக செய்து கொண்டே இருப்பான். அவன் தனது கண்டுபிடிப்பு கருவிகளின் மாதிரி வரைபடத்தை ப்ளூ பிரிண்டாக காகிதத்தில் வரைவான். பின்னர் அதை பரிசோதித்து பார்ப்பான். இப்போது பரிசோதனைக்கு அவன் எடுத்தது பழைய அஸ்வின் மிதிவண்டி ஒன்று. கனத்த பலூன் போன்ற அமைப்புடைய டயர் கொண்டது. அது பல வாரங்களாக தலையிலாக நின்று கொண்டிருந்தது. அதனுடைய பல் சக்கரங்களுடன் பலவிதமான சாதனங்களை அவன் இணைத்து கொண்டிருந்தான். உள்ளூர் அடகு கடையிலிருந்து 20 பக்ஸ் காசுகளுக்கு ஒரு டிசி மோட்டார் ஒன்றை வாங்கியிருந்தான். அப்பாவின் பழைய செவி காரிலிருந்து ஒரு பேட்டரியை அவன் கலச்சி எடுத்திருந்தான். மிதிவண்டியின் இருக்கைக்கு அடியில் உள்ள பிரதான சட்டத்தில் மோட்டார் ஏற்றி வைக்கப்பட்டது. பின்னால் உள்ள டயருக்கு மேலுள்ள மட்காடு அதாவது ஃபெண்டரில் பேட்டரி இழுத்து கட்டப்பட்டது. கைப்பிடிக்கும் இருக்கைக்கும் இடைப்பட்ட குறுக்கு சட்டத்தில் ஹேண்டில் பாருக்கும் சீட்டுக்கும் இடைப்பட்ட கிராஸ் பாரில் குறுக்கு சட்டத்தில் சுவிட்ச் ஆனது பொருத்தப்பட்டது. சட்டத்தின் வழியே அமைக்கப்பட்ட 2 கம்பிகள் சுவிட்சுடன் இணைக்கப்பட்டன. சங்கிலியை சுழற்றும் பல் சக்கரம் இருந்த இடத்தில் அதாவது ஸ்ப்ராக்கெட் இருந்த இடத்தில் ஒரு கப்பியானது பொருத்தப்பட்டது. சங்கிலியை சுழற்றும் ஸ்ப்ராக்கெட் எனப்படுகின்ற பல் சக்கரம் இருந்த இடத்தில் தற்போது ஒரு கப்பியானது புள்ளியானது காற்றாடியின் பட்டையுடன் இருந்தது. அந்த ஃபேன் பெல்ட் பழைய யாசு எனப்படுகின்ற புல்வெட்டும் இயந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு கப்பியானது வாகனத்தை கட்டுப்படுத்தி திருப்ப பயன்படுத்தும் ஸ்டியரிங் கவசத்தோடு பொருத்தப்பட்டிருந்தது. அதில் உள்ள ஒரு ஸ்பிரிங் சுருள்வில் பட்டையின் இழுவிசையை தக்க வைத்துக் கொண்டிருந்தது. இத்தகைய அமைப்பில் மிதிவண்டியானது அறிவியல் கற்பனை புதினத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலில் வருகின்றதைப் போல காட்சியளித்தது. எங்கள் வீட்டின் பின்புறம் டெஸ்ட் ரன் நடத்தும் நாள் வந்தது. சோதனை ஓட்டம் தொடங்கியது. அக்கம் பக்கத்தில் உள்ள பையன்கள் அனைவரும் பரபரப்புடன் அங்கே சுற்றி நின்று கொண்டு சிரித்து கொண்டிருந்தோம். மிதிவண்டியின் பின்னால் உள்ள டயரை தரையை விட்டு உயர்த்துவதற்காக எனது சகோதரன் அதை ஒரு மைய கட்டை மேல் ஒரு சென்டர் பிளாக்கின் மேல் வைத்திருந்தான். பேட்டரி டெர்மினல்ஸை கொக்கி போட்டு விசையை இயக்கி மோட்டரை இயங்க வைத்தான். அது உயிர் பெற்று எழுந்தது. பின்னால் உள்ள டயர் உச்ச சுரத்தில் இறைச்சலிட ஆரம்பித்தது. அவனது உருவாக்கம் வேலை செய்வதை பார்த்து அசட்டுத்தனமான நம்பிக்கை அங்கு நிலவியது. தனது கண்டுபிடிப்பு என்னும் மிருகத்தின் மீது என்னுடைய சகோதரன் அமர்ந்து கொண்டான். பீஸ்ட் ஆஃப் அன் இன்வென்ஷன், இது ஒரு அடிக்கடி கேட்கின்ற கேள்வி. பீஸ்ட் ஆஃப் அன் இன்வென்ஷன் என்பது அவனுடைய ட்வின் பைக் எனப்படுகின்ற அந்த மிதிவண்டியை குறிக்கும். மிதிவண்டி ஓட்டும் போது படக்கூடிய தலைக்கவசத்தையும் தோல் கையுறைகளையும் அணிந்து கொண்டான். தனது கண்டுபிடிப்பு சாதனத்தின் மீது காலை தூக்கி போட்டான். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டி தனது கட்டை விரலை உயர்த்தி காட்டினான். பழைய போர் திரைப்படங்கள் இப்படித்தான் தரையில் ஒரு மனிதன் நின்று கொண்டு விமானத்தின் காற்றாடியை சுற்றுவான். அதை போல எனது சகோதரனும் செய்தான். நானும் எனது கட்டை விரலை உயர்த்தி காட்டினேன். விசையை முடுக்குவதற்கு முன் மிதிவண்டிக்கு வேகம் கொடுப்பதற்காக அதை அவன் வேகமாக தள்ளினான். We have lifted off. நாம் கிளம்பிவிட்டோம் என்று நான் சத்தமிட்டேன். எனது சகோதரன் கையை கீழே இறக்கி விசையை முடுக்கிவிட்டான். அந்த மிருகம் உயிர் பெற்றது, தூரத்தில் விரைந்து சென்றது. நான் அவனோடு சமமாக ஓட முயற்சித்தேன். ஆனால் மிதிவண்டி அதிவேகமாக ஓடிவிட்டது. மூச்சு வாங்கிக் கொண்டு என்னுடைய கைகளை முழங்காலில் வைத்தபடி நின்று கொண்டிருந்தேன். அந்த மிதிவண்டியை திருப்ப எனது சகோதரன் சற்று சிரமப்படுவதை பார்த்தேன். அந்த கானரில் மூளையில் அவன் சட்டென திரும்பினான். அந்த கட்டிடத்தை சுற்றி மறைந்து போய்விட்டான். சில நிமிடங்களில் அவன் திரும்ப தோன்றிய போது என்னை நோக்கி நேராக அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்தான். நான் ஏற்கனவே களைத்து போயிருந்தேன். என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடினேன். அவனது வாகனத்தின் முன்புறமாக ஓடினேன். கொள்ளைப்புறத்தின் இரட்டை கதவு வழியாக துள்ளி குதித்து ஓடினேன். துணிகள் உலர வைக்கும் கம்பியின் கீழாக புகுந்து பின்புறம் வேலிப்பக்கம் தப்பி ஓடிவிட்டேன். எனது சகோதரனுக்கு அத்தகைய அதிர்ஷ்டம் கிட்டவில்லை. அவன் மோட்டார் விசையை நிறுத்திவிட்டாலும் அவனது வேகம் நிறுத்த முடியாத அளவில் அதிகமாக இருந்தது. துணிகள் உலர வைக்கும் கம்பி அவனது முகவாய்க்கட்டை சின்னை பதம் பார்த்து விட்டது. அவனை சுழற்சி கீழே தள்ளிவிட்டது. அவன் செத்தே போய்விட்டான் என்று தான் நினைத்தேன். அவனுக்கு உதவுவதற்காக ஓடி சென்றேன். அவனை புரட்டி போட்டேன். அவன் என்னை இறுக்கமாக பற்றி கொண்டான். நாங்கள் சண்டை போட ஆரம்பித்து விட்டோம். அவன் என்னை திட்டிக் கொண்டே தான் நிற்பதற்கு ஏன் உதவவில்லை என்று கேட்டான். என்னை முதலில் சவாரி செய்ய நீ விட்டிருக்க வேண்டும் என்று நான் கூறினேன். நான் அவனை காட்டிலும் மிகுந்த குட்டை. ஒருவேளை அவனை காட்டிலும் நான் கொஞ்சம் சாமர்த்தியமானவன். நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் என்று கேட்டான். நல்லது, நீ என்னை காட்டிலும் சாமர்த்தியமாக இருந்தால் துணி உலர்த்தும் கம்பிக்கு முன்னே நீ தப்பி சென்றிருப்பாய் என்றேன். நாங்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டோம்.
உனது கண்டுபிடிப்பு கிடந்த இடத்தை நோக்கி பார்த்தோம். டயர்கள் வளைந்து நெளிந்து போயிருந்தன. மின்கல அடுக்கு கலண்டு பக்கத்து வீட்டுக்காரரின் கொள்ளைப்புறத்தில் பறந்து விழுந்திருந்தது. என் சகோதரன் என்னை பார்த்து கூறியது இதுதான். சரி, இதை வேறு விதமாக பார். நாம் இருவரும் சேர்ந்து இன்று ஒரு அற்புதமான நேரத்தை அனுபவித்திருக்கிறோம். அட்லீஸ்ட் வி ஹேட் சம் குவாலிட்டி டைம் டுகெதர் டுடே. எங்களுடைய நேரத்தை கோடைகால விடுமுறையில் பயனுள்ள வகையில் தான் பயன்படுத்தினோம். நன்றி.